அடுத்த ரவுண்டு மேட்ச் மேட்ச் யாராருங்க பார்த்தீங்கன்னா எம்சி ராக்கஸ் வெர்சஸ் பொன்மலை தஞ்சாவூர் வெர்சஸ் திருச்சின்னு சொல்லலாம். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க எம்சி ராக்கஸ். இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 4 பவுலரு, பவர் பிளே கிடையாது. ஸ்டைக்கில் ஓப்பனிங் பர்சனாக கிருஷ்ணா இருக்காங்க, நான் செகசனில் இன்ஃபேன்ட் இருக்காங்க, ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வேகம் வீரா அச்சோட முதல் பந்து வீரா டு கிருஷ்ணா, நல்லா போட்டாருங்க, பேக் ஆஃப்லேருந்தே வச்சார். பட் ரெடியாக இருந்தார் பேட்ஸ்மேன், சிங்கிள் எடுத்துட்டாங்க பேட்டை போட்டு. ஸ்டைக்கில் ஓப்பனிங் பர்சன் இன்ஃபேன்ட், செகண்ட் பால் ஓவரில் அவர் பிடிக்கணும் முதல் பந்து. ஐயோ பின்னாடி ஃபாஸ்ட்டாக போயிடும், குத்தி திரும்பிச்சுன்னா அது கன்ஃபார்ம் பவுண்ட்ரிங்க. தேர்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க, வந்து பெருசாக 80 ஸ்கிட்டாகி வந்துருச்சு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க மாட்டிக்கிச்சு, ரைட்டை வெஸ்ட் ஸ்லாட்டில் இருந்த வந்து தூக்கி வெளில போட்டார். லாஸ்ட் ஸ்டோரி மீனிங் திரும்பத பார்க்காம ஸ்லோவாக போட்டார், விளக்கியே போட்டார் இந்த வந்து. லாஸ்ட் ஒன் ஒரு தீக்கி ஷாட்டுக்கான முயற்சி, கையில் போட்டு தெரிஞ்சிருக்குங்க, ரெண்டு ஃபீல்டர் பின்னாடி வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஷாட் ஆடுவாருன்னு சொல்லிட்டு தான் சிங்கிள் மட்டுமே. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12 விக்கெட் விடாமல் ஷாட் கொடுத்துருக்காங்க பொன்மலை. செகண்ட் ஓவர் வித் பால் வெங்கட். லாஸ்ட் ஒன் சூப்பரோ ஷாட்டு, லோட்டாஸாக எடுத்தார், ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. குல்ஃபி நல்ல ஃபீல்டர், அவரையும் பீட் பண்ணி போயிருக்குன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைமிங் கிடச்சிருக்கு அவருக்கு. ஸோ லோட்டாஸாக எடுக்க போய் நேருக்கு நேராக கரெக்டாக கொடுத்தாரு. செகண்ட் ஒன் நல்லா விளக்கியே போட்டாருங்க கீப்பர் கைவசம் வந்து. தேர்ட் பால் வெங்கட் இன்ஃபேண்ட், லைன் ஆஃப் த பாலை கவர் பண்ணாருங்க, ஸ்லாட்லேயே இருந்த வந்து ஒரு மிகப்பெரிய ஆறு ஒரு மேசிவ் சிக்ஸை பார்க்க முடியுது. ஃபுல் டாஸ் பால் ஹைட் ஓவர் சம் ஹைட் ஏறி இருக்குது, இன்ஃபீல்டுக்குள்ளேயே இருக்குது, ஃபீல்டில் தெளிவாக எடுக்கணும். ஏக்கன்க பேர் ஒன்று முடிஞ்சிருக்கு இன்ஃபேண்ட் அவர்களேருந்து. ஸோ இவரு நல்லா அடிந்தார், ஒரு ஃபுல் டாஸ் ட்ராப்பில் மாட்டிட்டாங்க. சரி ஒன் ரன் பண்ண உதயா அவர் பிடிக்கணும் முதல் பந்து, அது ஃபாஸ்ட்டாக போயிட்டுருங்க. ஒயிட் பால் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு, எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாறிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு ஆறை பதிவு பண்ணியிருந்தார் இன்ஃபேண்ட். போன பால் நோ பால் எக்ஸ்ட்ரா ஃபீல்டில் இருந்தனால ரீ பால் ஃப்ரீ கிட் பந்து கிடச்சிச்சுங்க. ஆலையில் பக்கம் தட்டினார், ஃபாஸ்ட்டாக போயிடும் ஷார்ட் பவுண்ட்ரி வந்துட்டாருங்க. ஐயோ வந்துட்டார், ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பாக வச்சுருந்தாங்க அவரை. ரெண்டு அடுத்த வெங்கட் உதயா ஷார்ட் ஹைட் ஓவர் அப்புறம் அங்கே ஃபீல்டர் லாங் ஆனில் நல்ல டேக்கன், நல்ல நல்ல ஃபீல்டரை வச்சு எடுத்துட்டாங்க. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 29. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க பொன்மலை. நெக்ஸ்ட் ஓவர் விக்கி போட வந்திருக்காங்க லெஃப்ட் ஆம் ஐட்டிங் எஸ் ஐயோ ஃபாஸ்ட் ஆப்பு. ஸோ வேஸ்ட் நோ பாலா, நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிக்கிட் பால் கிருஷ்ணா செக்கில் சூப்பர், யார் இருக்காருங்க கால் பொருவுனா இருங்க சாமையாக இருக்கு டோ கிரஷிங் யார் இருக்கார். செகண்ட் பால் விக்கெட் கிருஷ்ணா, புல்டாஸ் பால் சரியாக பண்ணு சொல்லுவேன், குத்தி திரும்பிடும். மூணு ஃபீல்டர் அடைச்சிட்டாங்க அந்த இடத்த, சிங்கிள் டபுளாக மாற்ற முயற்சி, பெட்டர் த்ரோனா முடியும். ஓட்டாருங்க ஃபாஸ்ட்டாக இருக்கார் கிருஷ்ணா. இங்கே ரெண்டு தேர்ட் ஒன் சூப்போ, யாருக்க ஸ்ட்ரெயிட் டு பவுலர். ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் சரியாக பாடல, கொஞ்சம் ஒய்டாக போயிடுச்சு, குத்தி பம்பாச்சுன்னா வெளில போயிடும். பவுண்ட்ரி லக்கி பவுண்ட்ரி கிடச்சிருக்கு, எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்த்தாங்க, இவங்களும் எதிர்த்து முட்டை பார்த்தாங்க, பவர் போட பார்த்த கிருஷ்ணாவுக்கு ஒரு லக்கியாக ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ டாட்டு போட்டிருந்தாங்க இந்த ஓவரில், கொஞ்சம் மொமெண்டம் மாறின மாதிரி இருந்துச்சு, இப்போ ப்ரெஷர் ரிலீவ் ஆயிருக்கு. சூப்போ ஷா தரையோட தட்டினாரு, இப்போ கிடைக்கிற ஒவ்வொரு ரெண்டுமே போனஸ் தான். ப்ரெஷர் லீவ் ஆகிடுச்சு, சிங்கிள் எடுத்துருக்காங்க, ஃபீல்டிங் வச்சு ஃபீல்டிங்க்கு போட்டார் இவரும். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் திலீப். லாஸ்ட் ஒன் விக்கி அவர்கள் ஓவரில் மறுபடியும் முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் பேட்டாக போட்டாங்க, சிங்கிள் எடுத்துக்கிட்டார். அங்கே மிஸ்ஃபீல்டுக்கு நம்ம டபுளாக மாற்றுறாங்க, டீப்லேருந்து ஃபீல்டர் பேக்கப் வந்துட்டார். போய்யோ தலைய ஒட்டி வருது டபுளிங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 2 விக்கெட் விட்டு 39 ஆடிருக்காங்க பொன்மலை. அடுத்த ஒரு பிரேம் போட வந்திருக்காங்க குல்ஃபி அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து கிருஷ்ணாக்கு முதல் பந்து சரியாக பாடல, நின்று வந்துச்சுங்க பந்து. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் அபி. செகண்ட் ஒன் அப்படி உள்ளே வந்த பந்து கொஞ்சம் விளைவிச்சினாலும் கீப்பர் சாரி ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங்க, கைக்கு போல பட் உடம்பு போட்டு தடுத்தாரு. அபி பிடிக்கும் முதல் பால் ரெண்டு. தேர்ட் பால் ரெம் டு அபி, கேப்பில் ப்ளேஸ் பண்ணார், தரையோட தட்டினார். ஒயிட்டிஷ் லாங் ஆஃபில் ஃபீல்டர், அவற்றை அடுத்தடுத்து போயிட்டே இருக்குங்க சிங்கிள்.
அடுத்து வந்து பிரேம் டு திலீப் ஃபுல் டாஸ் பால் சரியாக பாடல பேட்டில் பட்டம் ரெண்டுக்கான கால் கொடுத்துருக்காங்க டீப்புக்கு போயிருக்குங்க அப்போ வேகம் வீரா வேகமாக வந்து எடுத்து விட ரெண்டு டூ ரிமைனிங் நேருக்கு நேராக போனாருங்க பீச் ஆஃப் த பாலுக்கு ஆல்மோஸ்ட் கவர் பண்ணி போனார் லைன் ஆஃப் த பால் பக்கத்தில் போகும் நல்லாவே பட்டுருச்சு திலீப்க்கு அவர் கையிலேருந்து வரக்கூடிய முதல் ஆறு லாஸ்ட் ஒன் ஓவரில் வேற உள்ள வந்த பந்து ஹைட் ஓவர் ரெண்டு ஃபீல்டர் நல்ல டேக்கனுங்க ஆறு அடித்த பட்சம் ஆட்டம் வந்து வெளியே விக்கெட்டோட முதல் இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் பொன்மலை அடித்த ஸ்கோர் 50-51 இப்போ தேவை 24 பந்தில் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது சேஸுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரசாந்த் தஞ்சாவூர் பிரசாந்த் வந்திருக்காங்க நான் செகசனில் பிராவோ இருக்காங்க செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சித்திக்கு வந்திருக்காங்க முதல் பந்து முதல் பந்தே ஒரு லான்ச்சுங்க அங்கேயும் ஃபீல்டர் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க தெளிவாக போட்டிருக்காங்க ஃபீல்டிங்க்கு போட்டார்னு சொல்லலாம் கீப்பர் அப்படி வச்சுருக்காங்க பிராவோ ஸ்டிக்கில் அவர் பிடிக்கல முதல் பந்து சித்திக் தந்து நேராக உள்ள வந்துச்சுங்க சரியாக பாடல நல்லா யாருக்கார் பேசோட போடுவார் சிங்கிள் பேக் டு பேக் ரெண்டு பேட்ஸ்மேனும் ஆஃப் த மார்க் சிங்கிளோட தேர்ட் ஒன் ஓவரில் சித்திக் டு பிரசாந்த் தெரிக்க விட்டாருங்க ஃபாஸ்ட்டாக போடுவார்னு சொன்னேன் ஸோ டைமிங் கொடுக்காமல் போட்டார் ஸ்விட்ச் இட்டுக்கு சுத்தமாக டைமிங் இல்லை நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் டெக்ஸ்ட் புக் ஷாட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பிரசாந்த் அவங்களோட விக்கெட்டை முதல் ஓவர்லேயே பிடிச்சிருக்காரு ஸ்டெக்கில் ஒன் ரன் பேட்ஸ்மேன் மணி அவர் பிடிக்க முதல் வந்து ஃபோர்த் ஒன் நல்லா பட்டுச்சா பேட்டில் டபுள் சவுண்ட் கேட்டுச்சு தரையில் அடிச்சிட்டாரோ கவர்ஸில் டீப்பில் ஃபீல்டர் அபி சிங்கிள் கீப்பர் அப் டூ ராவோ ஸ்டேக்கில் ஆர்க்கில் விடலங்க டாட் பால் இந்த வந்து ஃபஸ்ட் ஓர் லாஸ்ட் ஒன் ராவோ டவுன் த விக்கெட்டு போனார் பவுண்ட்ரி போயிருக்குங்க அந்த இடத்துல ஸோ ஃபீல்டர்ஸ் எல்லாமே கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் டீப்பில் வச்சுருந்தாங்க ஸோ குத்தி வந்த வந்து வித்து கிடைக்கும் கரெக்டான டைமிங்கில் பேட்டை விட்டார் ஃபஸ்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7 வரைக்கும் ஒரு விக்கெட் விட்ருக்காங்க எம்சி ராக்கர் செகண்ட் ஓவர் போட லோகோ வந்திருக்காங்க முதல் பந்து பால் இன்னும் வந்துச்சு டீப்பில் ஃபீல்டர் மணி சிங்கிள் எடுப்பாங்க மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக த்ரோ விடுவாருங்க செகண்ட் ஓவர் ப்ராவோ ஸ்டைக்கில் ப்ராவோ ஸ்டம்புக்கு மேலே வருது பந்து வித்து கொடுத்து அடிக்க பார்த்தாரு கிரியேட் பண்ண பார்த்தா டாட் பால் தேர்ட் பால் தூக்கி போட்டார் ஏஜ் அண்ட் கான் ஸோ டவுன் த கிரவுண்ட் போக பார்த்தாரு பிராவோ தன்னோட விக்கெட் விட்டு போகிறாங்க செகண்ட் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காருங்க செகண்ட் ஓவரில் லோகு செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் விக்கி லெஃப்டி பேட்ஸ்மேன் அவர் பிடிக்கும் வந்து வந்து லோகோ வட்டுந்து முதல் பந்து சார்ஜ் எடுத்திருக்காரு ஸோ ஒன் பவுன்ஸில் திலீப் அவர் கைக்கு போயிருக்கு பவுண்டி விடாமல் தருதாருங்க ஸோ டபுள் எடுக்க முயற்சி நல்ல த்ரோவாக வந்திருக்குங்க சரியான த்ரோ வந்திருக்கு பட் டபுள் எடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் லோகோ டு விக்கியூ ஃபுல் ஃபேஸு ஸோ ஒருவா பார்த்துருக்காரு இன்ஃபேண்ட் அங்கே ஃபீல்டர் நல்லா ஃபீல்டிங் சிங்கிள் மட்டுமே இந்த பந்து பார்த்து சேஞ்ச் ஆஃப் கார்டு ஓவர் த விக்கெட்லேருந்து வராங்க மணி ஸ்டேக்கில் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காருங்க டைமிங் கொடுக்காமல் போட்டாங்க மணிக்கு பார்க்கல கீப்பர் கைவசம் வந்து டாட் பால் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு ரெண்டு விக்கெட்டு 11 ரன் ஆடிருக்காங்க மீதமுள்ள பந்தில் உங்களுக்கு 40 ரன் தேவை நெக்ஸ்ட் அபி விக்கி அவர்கள் ஸ்டேக்கில் ஃபஸ்ட் ஒன் முதல் பந்தை எதிர்த்து முட்டை பார்த்துருக்காரு லோகு ஐயோ நல்ல ட்ரைங்க சாரியான ட்ரை சறுக்குச்சு சறுக்கதை பார்க்காம வந்தார் சிங்கிள் மட்டுமே இந்த வந்து செகண்ட் பால் ஓவரில் மணி ஸ்டேக்கில் கொஞ்சம் உடச்சி போட்டார்னு சொல்லுவேன் ஹைட் ஓவர் எதிர்த்து முட்டை பார்த்துருக்காங்க ஸோ இன்ஃபேண்ட் எனக்கு தான் அந்த கேட்ச்ன்னு கேட்டாருங்க கேட்டதுக்காகவே வந்து பிடிச்சிருக்காரு நல்ல கால் நல்ல கேட்ச்சு சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் தமிழ் ஒரு பிடிக்கிற முதல் பந்து அபிகிட் வந்து அவர் நல்ல வேகம் வந்திருக்கு ஸ்ட்ரெயிட்டை பேஸ் உருவிட்டாருங்க கீப்பர் கைவசம் அடுத்த பந்து டவுன் த விக்கெட்டு போனார் யார்கர் அகைன் இன்ஃபேண்ட் அவர்கிட்ட போயிருக்கு சிங்கிள் அபி டு விக்கி அடிச்சாருங்க நல்லா மாட்டிச்சு நின்று வந்த பந்து நல்லாவே வித்து கிடச்சிச்சு ஒரு ஆறை பார்க்க முடியுது லாஸ்ட் ஒன் ஃப்ரீ கீப்பர் இந்த பந்து லோட்டாஸ் ஹைட்டான ஃபீல்டர் தட்டி ஆயோ கையில் போட்டு வெளில போயிருக்கீங்க நல்ல எஃபர்ட்டை பார்க்க முடிஞ்சு இந்த ஓவரில் வரக்கூடிய ரெண்டாவது ஆறு ரெண்டு ஆறு அடிச்சு இந்த ஓவரை முடிக்கிறாங்க மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு ஸ்கோர் பண்ணிங்க 26 இது வரைக்கும் ரெண்டு விக்கெட் விட்டுருக்காங்க எம்சி ராக்கர்ஸ் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பாக்கி இருக்கு மணி போட வந்திருக்காங்க 6-25 டிஃபன் பண்ணணும் தமிழ் ஸ்டைக்கில் 60 விக்கெட்லேருந்து முக்கியமான ஆர்ல முதல் பந்து குத்தி வந்துச்சு பந்து சம ஹைட் ஏறி இருக்கு கீப்பரா சதீஷா சோ டேக் சதீஷ் வெயில காட்டுறாருங்க ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வீரா
டவுன் தக்கறோம் நல்லா அடிப்பாரு ஒத்தி வந்துச்சுங்க ஷார்ட்டாக தான் இருந்துச்சு பந்து கீப்பர் கேஸ் வந்துருக்கு ஸ்லோ பட்டனாச்சு மணி டு வீரா நெக்ஸ்ட் ஒன் நாலு பந்து பேக் டு பேக் ரெண்டு அதே சேம் பால் போட்டிருக்காருங்க போட்டு திருப்பியிருக்காரு ஸோ இங்கே நிற்க வச்சு அங்கே ஓடிருக்காங்க ரன் அவுட்டை பார்க்க முடியுது லாஸ்ட் மூணு பால் பாக்கி இருக்கு ஓவர் பிச்சர் பந்து கைக்கு போதா நாலு டேக்கர் நாங்கள் அசால்ட்டாக பிடிச்சாரு இன்ஃபேண்ட் அங்கே நீங்கள் பர்சன் இன்னொரு ஸ்டெக்கில் லாஸ்ட் ஒரு மீனிங் ஸ்விட்ச் இட்டுக்கு டைமிங் கொடுக்காமல் டர்ன் பண்ணி எடுத்தாருங்க கீப்பர் கைஸும் ஏகப்பட்ட டாட்டு பார்க்க முடியுது இந்த ஓவரில் மேட்ச் பால் கடைசி வந்து டிஃபென்ஸுக்கு போனாங்க ஸோ இந்த ஓவர் 6-25 டிஃபெண்ட் பண்ணி கொடுத்தாரு பவுண்ட்ரி எதுவும் விடாமல் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்தாரு ஏகப்பட்ட விக்கெட் அழிந்தார் மணி இதோட மேட்சை முடிச்சு ஜெயிச்சிட்டாங்க ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் எம்சி ராக்கர்ஸ் வெர்சஸ் பொன்மலை ஸோ திருச்சி பொன்மலை இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க